Hi, like, share and subscribe to Behind Woods. Bigg Boss-ல பாச போராட்டம் இப்போ ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்கு. நேற்று எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க, சேரனும் லாஸ்லியாவும் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. லாஸ்லியா வந்து கமல் சார் முன்னாடியே அழுகிற மாதிரி பேசுவாங்க. ஏன் அப்படின்னா தான் அவ்வளோ ஹர்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஜெயில் போகிறதுக்கு சேரன் சார் வந்து அவங்கள நாமினேட் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது தப்பு தான் இருந்தாலுமே வந்து எனக்கு அது ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்லியாக சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு சேரன் சார் சாரிலாம் கேட்டால் கூட அவங்க இன்னும் சமாதானம் ஆகாத மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இன்றைக்கி ப்ரோமோவில் சேரன் சார் வந்து அவங்க வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. நேற்று எபிசோட்லேயுமே அவங்க கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகாத மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா நைட்டு வந்து கவின்கிட்ட வந்து சேரன் சார்கிட்ட பேசினதை பற்றி அவங்க சொல்கிறப்போ கவின் வந்து உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. எனக்கு ஓகே தான், உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு மாதிரி கவின் சொல்லி முடிச்சிருவார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் கவின் கேட்பார், என்னென்னா உன்னோட எல்லா பிரச்சனையுமே சொல்லிட்டியா அப்படின்னு கேட்பாரு. இல்லை, நான் ஒன்று ரெண்டு விஷயம் மட்டும்தான், அதாவது கமல் சார்கிட்ட சொன்ன விஷயங்களுக்கு மட்டும்தான் வந்து சொன்னேன், அதுக்கு மட்டும்தான் அவர் பதில் சொன்னார், சாரி சொன்னார், அப்புறம் நானும் சாரி சொன்னேன், அப்புறம் எனக்காக சாக்லேட் வச்சுருக்கேன்னு சொன்னார், அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதோட முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் மிட் நைட்டில் கவின் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கப்போ லாஸ்ட்லேயே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ சேரன் வந்து குட் நைட் சொல்கிறப்போ கவின் சொல்லுவார், இந்த ட்ராமாலாம் என்னால் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு ஏன் என்கிட்ட மூஞ்சியை கட்டுற அப்படின்னு லாஸ்ட்லேயே கேட்குறப்ப ட்ராமாவை ஒன்ட்டா தானே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கவின் சொல்லுவார். ஸோ இது மூலமாக வந்து சேரனும் லாஸ்ட்லியாகவும் வந்து ஒரு மாதிரி முழுசாக சமாதானம் ஆகலை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் வந்து சேரன் வந்து தன்னை வந்து லாஸ்ட்லியா நாமினேட் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஹோப்ஃபுல்லாக வந்து கஸ்தூரிகிட்டே எல்லாத்திட்டையுமே சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் லாஸ்ட்லியா கன்ஃபெஷன் ரூமில் வந்து சேரனை தான் வந்து செகண்டாக நாமினேட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி நேற்று கமல் சார் மாதிரி சொன்ன ரீசனையே தான் திரும்பவும் சொல்லி நாமினேட் பண்ணுவாங்க. செகண்ட் ப்ரோமோவில் லாஸ்ட்லியா வந்து கவின்கிட்ட சொல்லி அழுதுகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, அவர் நேர்மையாக இருக்கிறதுக்காக தானே என்னை வந்து நாமினேட் பண்ணார், இப்போ நான் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா அவரை நாமினேட் பண்ணால் தானே அது நேர்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுவாங்க. தர்ஷன் எல்லாருமே வந்து அவங்கள சமாதானப்படுத்துவாங்க. கன்ஃபெஷன் ரூமில் நாமினேட் பண்ணதுக்கப்புறம் இவங்க தனியாக ரூமில் வந்து உட்காந்து அழுகிறதுக்கான காரணம் இல்லை. ஒருவேளை கன்ஃபெஷன் ரூமில் நாமினேட் பண்ணதை வெளியில் வந்து இவங்க யார்ட்டையாவது சொல்லியிருக்கலாம், இல்லை சேரண்டே கூட டைரெக்டாகவே சொல்லி அது ஒரு இஷ்யூ ஆனதுனால இவங்க தனியாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கலாம். ஏன்னா இங்கே நாமினேஷன் நடக்கிறப்ப கஸ்தூரி வந்து சேரன்ட்ட வந்து லாஸ்ட்லி அவங்கள நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சேரன் வந்து இல்லை இல்லை அவள் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இந்த விஷயத்தை கஸ்தூரியே கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வனிதா ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை லாஸ்ட்லியாவே வாரண்ட்ரியாக வந்து நான் அவங்கள நாமினேட் பண்ணிட்டேன் சாரின்னு கூட அவங்க அப்பாட்ட, அதாவது சேரப்பாட்ட சொல்லியிருக்கலாம். இந்த விஷயங்களை எது நடந்துச்சுன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி செகண்ட் ப்ரோமோவில் வந்து லாஸ்ட்லியாக அழுகிறதுக்கு ரீசன் வந்து ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது. எப்போவுமே ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டே இருந்த லாஸ்ட்லியா நேத்தெல்லாம் ரொம்பவே அழுதுட்டாங்க. அபி போகிறப்போ கட்டி பிடிச்சி குலுங்கி குலுங்கி அழுதாங்க. இன்றைக்கும் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. செகண்ட் ப்ரோமோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் நேர்மையாக தான் இருந்தார், ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் தப்பு போல இருக்கு, நான் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்பவும் அழுகுறாங்க. இந்த விஷயம் எதனால் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத இன்னும் வரையும் தெரியல. நைட்டு எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. அந்த பஞ்சாயத்து யார் மூலமாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியே. இந்த நாமினேஷன்னால் சேரனுக்கும் லாஸ்ட்லியாவுக்கும் இருக்க அந்த ஒரு அந்யூன்யமான பாசம் வந்து மிஸ் ஆகுமா, முற்றிலுமா இல்லாமலே போயிடுமா, இல்லை இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகி பழைய மாதிரி ஆயிடுவாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். இதுக்கு நடுவில் சேரன் ட்ராமா பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கவின் சொல்லியிருந்தார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சேரன் ட்ராமா பண்ணுறாரா இல்லை லாஸ்ட்லியா ட்ராமா பண்ணுறாங்களா, ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்க அந்த பாசம் அப்படிங்கிற விஷயத்தில் யார் ஃபேக்காக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலமாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிகினர்ஸ் டிவி மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.